கேட்டு பல சந்தர்ப்பத்திலேயும் மார்க்கத்தை பற்றி நல்லொழுக்கத்தை பற்றி கேட்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு கொண்ட ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயம். இப்படி அதிகமான வாய்ப்பு கிடைச்சும் அவ்வளவோ கேட்டுவிட்டு அதற்கு மாற்றமாக நடந்து கொள்ளக்கூடிய சமுதாயமும் இதே சமுதாயம் தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தக்கவாவை பற்றி மறுமையை பற்றி இறையச்சத்தை பற்றி எல்லாம் அடிக்கடி கேட்ட பிறகும் என்ன நடக்குது? அதற்கு நேர் மாற்றமான ஒரு வாழ்க்கையை நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? குர்ஆன் கூறுகின்ற அடிப்படையான காரணம், மறுமை நாளின் மீது அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை கிடையாது. மறுமை நாளின் மீது ஒரு மனிதனுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு ஒவ்வொரு உபதேசங்களும் அவனுக்கு பயமுறுத்தப்படும். அதான் குர்ஆன் வந்து மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் பில்லாஹிரத்திஹும் யூகினூன், அவர்கள் மறுமை நாளின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்வார்கள் என்பதுதான் குர்ஆன் வசனம். இப்ப மறுமைங்கிறது இருக்கு என்பது நம்புற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா அது உறுதியாக நடக்கும், ஒவ்வொரு தனி மனுஷனும் அங்க விசாரிக்கப்படும் என்ற பயம் இருக்கு பாருங்க. அந்த பயம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு இதை பற்றி கேள்வி கேட்பான் என்று இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு அரபு பேசக்கூடிய ஒரு மக்கள்கிட்ட என்ன குழப்பத்தை பண்ணாலும் இத்தகுல்லாங்கிற ஒரு வார்த்தையை கேட்டா இன்னைக்கு நடுங்குவாங்க. அவனை பத்தி 1000 குறை சொல்லி அவனோட ஆட்சியை பத்தி குறை சொல்லக்கூடியவனுக்கு இத்தக்குள்ளான்னு சொன்னா பயம் வராது, அவாது ஏதோ அரபி வார்த்தை நினைச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த ஒரு அச்சம் தான் இஸ்லாமியர முஸ்லீம் என்ற அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், இந்த இறையச்சம் உங்களுக்கு இருந்தால் ஒவ்வொரு காரியங்களை நீங்க செய்யும் பொழுது அந்த காரியங்களை பற்றி பேசப்படும் பொழுது, திருமணமாகட்டும், கொடுக்கல் வாங்கினாகட்டும், வியாபாரமாகட்டும், எந்த முறையாகட்டும், அதை பற்றி சொல்லும் பொழுது இது அல்லாஹ்வுக்கு விருப்பப்படக்கூடியதா? நம்ம அதிகமாக என்ன நினைக்கிறோம்? எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அடிப்படையாக நமக்கு ஏற்படக்கூடிய பயம் என்ன? இதை பற்றி ஜமாஅத்தில் மக்கள் என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, மக்கள் இதை பற்றி என்ன பேசுவாங்க? ஒரு திருமணம் நடத்தும் பொழுது கூட அனாச்சாரங்களை தவிர்க்கிறது நம்ம என்ன, நம்ம பள்ளியில இருந்து நம்ம அனாச்சாரத்தை செஞ்சா மக்களே நம்மளை கேட்பாங்களே, இந்த பயம் அல்ல நமக்கு வந்து ஒரு அனாச்சாரத்தை தவிர்க்கிறதுக்கு உண்டாக வேண்டிய எண்ணம். நான் வந்து நான் என்னுடைய செயலுக்கு என்னுடைய சொல்லுக்கு மாற்றமாக நான் செயல்பட்டால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி இருக்கிறானே, அதனால என்னுடைய செயலும் என்னுடைய சொல்லும் ஒன்னாக இருக்கணும், நான் சொல்வதுதான் நான் செய்வேன் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு ஏற்பட வேண்டிய பயம். அதுதான் தக்வா என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தக்வாவை பற்றி சொல்லக்கூடிய ஏராளமான ஆயத்துகள், அந்த ஆயத்துகள் எல்லாத்தையும் படிச்சு பாருங்கள். என்ன தக்வா என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லி இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, ஹலா ஹராமாக்கி இருக்கின்ற அவ்வளோ காரியங்களையும் தவிர்க்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனுமதிச்ச காரியங்களை மட்டும் எடுத்துக் கொள்வது, இதுதான் தக்வா என்பதனுடைய அடிப்படை. ஒரு காரியத்தை நாம் வேண்டாம் என்று ஏன் முடிவு செய்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹராமாக்கி இருக்கின்றான். ஒரு காரியத்தை நான் ஏன் செய்கிறேன்? இது அல்லாஹ் எனக்கு அனுமதிச்சிருக்கிறான். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய வார்த்தையா இருக்கணும். இது ஏன் செய்கிறேன்னு கேட்டா எல்லா மக்களும் செய்யறாங்களே. இப்ப தப்பு செய்யறது கூட நமக்கு என்ன நியாயம்? தப்பு செய்யும் பொழுது கூட என்ன செய்யறாங்க? இது யாரு இன்னைக்கு செய்யாம இருக்கிறாங்க? எல்லாரும் இப்படிதானே செய்யறாங்க. பயான் பேசுற அவர் கூட அப்படித்தானே செய்யறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்தவங்க செய்கிற தவறுகள், அடுத்தவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் நமக்கு தவறு செய்வதற்கு நம்ம நியாயமாக ஆக்கி கொள்கிறோம். ஆனா மறுமை நாளில் இருந்து செல்லுமா? நீங்கள் ஒரு தவறு செய்தது அடுத்தவன் தவறு செய்ததினால்தான் சரி அப்ப உன்னை விட்டுற பிரச்சனை இல்ல, எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தவறு தானே, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமாவது குர்ஆன்ல இருக்கா? ஒரு பொன்மொழியாவது, ஒரு பலவீனமான ஹதீஸாவது மறுமை நாளிலே எல்லாரும் செய்து செஞ்சிருக்கிற சேர்ந்து செய்திருக்கிற ஒரு தவறுக்கு தண்டனை கிடையாது இல்ல, ஜமாஅத்தில் முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு தவறுக்கு தண்டனை கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கா? அப்ப அடிப்படையாக நம்மளுடைய எண்ணங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை நான் செய்யறதாக இருந்தால் இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா இல்ல, இது அல்லாஹ்வுக்கு கோபமானதா, இது அல்லாஹ் எனக்கு அனுமதிச்சிருக்கிறதா, இது அல்லாஹ் எனக்கு தடுத்து இருக்கிறதா, இதுதான் வந்து ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய எண்ணம். இந்த எண்ணத்துடன் செயல்படக்கூடிய நல்லடியார்கள் இந்த மனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.
الحمد لله الواحد القهار العزيز الجبار غافر الذنب قابل التوب அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு அனுமதிச்ச விஷயங்களையும் அவன் நமக்கு தடுத்திருக்கின்ற விஷயங்களையும் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைப்பது, ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது அந்த காரியங்களை வந்து அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்வது, இதுதான் தக்வா என்பதுதான் நம்ம சொல்லிக் கொண்டிருந்த விஷயம். தக்வாவை பற்றியும் அதனுடைய அடிப்படையான காரியங்களை பற்றியும் விளக்கக்கூடிய ஏராளமான ஆயத்து இருக்கிறது. குர்ஆன் வந்து நான் ஓதி இருக்கின்ற 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொடர்ந்து சொல்ற விஷயம், வாத்தில் குர்பா வாத்தல் மால் அலா ஹுப்பிஹி லவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வபன ஸபீலி வஸ்ஸாயிலீனா وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة وموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا أولئك هم المتقون இந்த 2வது அத்தியாயத்தினுடைய 175வது வசனம் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் யார் முத்தக்கி யார் வந்து இறையச்சமுடையவர்கள் என்று விரிவாக விளக்கக்கூடிய ஆயத்துகள் ஒரு சில ஆயத்து இருக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் என்ன தக்குவா என்பதுதான் சொல்லும். ஆனா யார் முத்தகி யார் இறைய வச்சம் கொண்டவர்ங்கிறது தெளிவாக விளக்கக்கூடிய, யார் முத்தகி கிடையாது எது தக்குவா கிடையாது என்றும் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து தான் இது 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனம். இதுல தொடர்ந்து சொல்லக்கூடியது என்ன, உங்களுடைய பொருளாதாரம், உங்களோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, அல்லாஹ்வுடைய வழியில வந்து பாடுபடக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் உங்களோட பொருளாதாரத்தில் நீங்க செலவு செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தக்வாவோடு சேர்த்து சொல்லி, வல் மூஃபூன பி அஹதிஹிம், ஒருத்தரோட ஒரு ஒப்பந்தம் செய்தால் அது வந்து ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு முஸ்லீம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அது வந்து அவன் பூர்த்தி செய்வான், ஒரு வார்த்தையை சொன்னால் அவர் அது மீறமாட்டார் என்ற ஒரு எண்ணம் பிறருக்கு நம்மளை பற்றி ஏற்படுத்தினால்தான் நமக்கு தக்வா இருக்குன்னு சொல்ல முடியும். இப்ப பொதுவாக தக்குவா முத்தக்கி அவுலியா இந்த வார்த்தை எல்லாம் சொல்லும் பொழுது அது சமூகத்தில ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படக்கூடாது. அது எல்லா மனிதர்களுக்கும் அந்த அந்தஸ்து அடைய முடியும். அடையறதுக்கு முதல்ல இப்போ நீங்க தக்குவாவை பற்றி ஆய்வு பண்ணால் அதுல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தக்குவா என்ற ஒரு வார்த்தையும் அதற்கு மேலான ஒரு வார்த்தை இருக்கு, அத்துக்கா என்ற ஒரு வார்த்தை. இந்த அத்துக்காங்கிற வார்த்தையில ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது, வசயுஜன்னபுகல் அத்துக்கல்லதி யுக்தி மாலகு யத்தசக்கா, நரகத்தை விட்டு தூரமாக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது குர்ஆன் கூறுகிற வார்த்தை என்ன, வசயுஜன்னபுகா, அதை விட்டு தூரமாக்கப்படுவார்கள். இதை விட்டு நரகத்தை விட்டு அத்துக்கா மிக தக்குவா உள்ளவன் யார், அவன் யுக்தி மாலகு யத்தசக்கா, அவனுடைய பொருளாதாரத்தை அவனுடைய மால் அவனுடைய பணத்தை கொடுத்து விட்டு பரிசுத்தமானவன் யாரோ அவன்தான் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படும் என்று குர்ஆன் கூறுகிறது. இந்த ஒரு ரெண்டே ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் அத்துக்காங்கிற வார்த்தையை சொல்ல முடியும் குர்ஆன் பயன்படுத்தி இருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அது பொருளாதாரம். அதே மாதிரி தக்வாவோடு சம்பந்தப்பட்டு குர்ஆன் சொல்ற ரெண்டாவது விஷயம், ஒரு வார்த்தையை சொன்னா அது பூர்த்தி செய்வது. இப்ப பொருளாதாரம் வரும்பொழுது தான் வார்த்தை மீறல்கள் அதிகமாக நடக்கும். பொருளாதாரத்தினுடைய விஷயம் வரும்பொழுதுதான் கடன் வாங்கின கொடுக்காமல் இருக்கிறது, இல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி உதவி செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம மற்ற காரியங்களை விட பொருளாதார விஷயங்கள்ல தான் எது நடக்கும், அதிகமாக வாக்குறுதி மீறல்கள் நடக்கும். அதனாலதான் அல்லாஹ் இதோடு சேர்த்து இந்த விஷயத்தை சொல்லி அடுத்த விஷயம் என்ன, தக்குவாவுக்குண்டான அடையாளம் ஒரு மனிதன் பொறுமையாக இருப்பான். எப்போ அவனுக்கு வந்து அதிகமாக சந்தோஷம் வரக்கூடிய நேரத்திலேயும் அவன் கஷ்டப்படக்கூடிய நேரத்திலேயும் பொறுமையாக இருப்பான். இப்ப சந்தோஷம் வரும்பொழுது என்ன பொறுமைங்கிறதா இதுல யோசிக்க வேண்டியது. இப்ப சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது மக்கள் என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க, அவன் எல்லா பொறுமையும் இழந்து அவனுடைய மார்க்க விஷயங்கள்ல உள்ள அறிவும் அவனுடைய தக்குவாவை எல்லாத்தையும் வீணாக்கி
பணத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ணலாங்கிற மாதிரி அவன் இறங்கிடுவான். கஷ்ட நேரத்தில் பணத்தில் பெரும் பிரச்சனையாக அவன் பணத்தை அவ்வளவு செலவு பண்ண மாட்டான். அதே நேரத்தில் மகிழ்ச்சியான விஷயம் வரும்பொழுது மக்கள் என்ன செய்வாங்க, வெடி. அதே மாதிரி வந்து அதிகமான எப்படி எல்லாம் செலவு பண்ண முடியுமா, திருமணத்திலையும் சரி கிரகப்பிரவேசத்திலையும் சரி மற்ற அனாச்சாரங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பாருங்க லட்சக்கணக்கா செலவு பண்ணுவாங்க. அப்ப இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இங்க சொல்றான், பொறுமை என்பது என்ன, அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு காரியம் செய்ய கூடாது என்று தடுத்ததை செய்யாமல் இருக்கிறது, செய்யக்கூடும் என்று சொன்னது மட்டும் செய்வது, இதெல்லாம் பொறுமையோடு சம்பந்தப்பட்ட காரியம். அப்ப சந்தோஷ நேரத்திலேயும் கஷ்டமான நேரத்திலேயும் அவன் எப்படி இருப்பான், அவன் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்கு கட்டுப்பட்டு பொறுமையாக இருப்பான், பொறுமை இழந்தவனாக இருக்க மாட்டான். பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சி அடைஞ்ச உடனே இப்ப சமீபத்தில் நீங்க பார்த்திருக்கும் உலகத்தில் இரண்டாவது கோடீஸ்வரனாக இருந்த ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணிட்டான். பொருளாதாரம் இல்லாம கிடையாது, உலக அளவில் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்ச உடனே தன்னுடைய பிசினஸ்ல ஏற்பட்ட சில நஷ்டங்கள் காரணத்தினால வரக்கூடிய காலத்திலே எனக்கு பொருளாதாரத்திலே இன்னும் நஷ்டம் ஏற்பட்டு விடுமா என்ற பயத்தினாலே தற்கொலை பண்ணிட்டாங்க. பொருளாதாரம் வரும் பொழுது கூட இந்த பிரச்சனை ஏற்படும் மனுஷனுக்கு அவன் பொறுமை இழந்தவனாக செயல்படுவான் என்பதால தான் அது தக்குவாவுக்கு மாற்றமான செயல். என்ன செய்ய வேண்டும், அதில் அவன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொன்ன மாதிரி பொறுமை இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உலாயிக் அல்லதீன ஸதகு, அவர்கள் தான் வந்து உண்மையாளவர்கள், அவர்கள் தான் வந்து மறுமையை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள், தூதர்களை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள், குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கி இருக்கு என்பதை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள். அதாவது அவர்கள் தான் உண்மைப்படுத்துவாங்க. என்ன காரணம், நீங்க எந்த ஒரு மார்க்க விஷயத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி பாருங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அந்த அடிப்படையில் இப்ப வாழ முடியுமா அந்த கேட்பாங்க. முஸ்லீமும் கேட்பான், முஸ்லீம் அல்லாதவனும் கேட்பான். அப்ப என்ன அர்த்தம், இப்படி ஒரு வாழ்க்கையே நம்ம வாழ்ந்து காட்டினால்தான் ஒரு எது நம்ப முடியும். ஒரு முஸ்லிம் வந்து அதை உண்மைப்படுத்தணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு காரியத்தை சொன்னதை அதை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தில் சொல்றான். அதே மாதிரி பொருளாதார விஷயத்திலே இன்னொரு விஷயம் கூட தக்வாவோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். அது என்ன, இத்தகுல்லா, நீங்கள் வந்து அல்லாஹ்வு கஞ்சி கொள்ளுங்கள், வதரூமா பக்கிய மின ரிபா, வட்டியில் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்க விட்டுருங்க. இன்னைக்கு வந்து சொல்ல வேண்டிய அளவுக்கு, சொல்ல தேவையில்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்களுக்கு வட்டியோட தொடர்பு இருக்கு. அது வந்து இல்லாம வியாபாரமே செய்ய முடியுமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு, இல்ல வட்டியை எங்களுக்கு ஹலாலாக்கி கொடுங்கள் என்று ஃபத்வா கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் போயிட்டாங்க. இன்னுமேல் இதை வந்து ஹலாலாக்காம இருந்தால் மக்கள் எங்களை மீறி நடந்துவார்கள் என்று அறிஞர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வட்டி போய் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்றான், தக்வாவுடைய இன்னொரு விஷயம்னா உனக்கு வட்டியில நீ உனக்கு கிடைக்க வேண்டியதை விட்டுருப்பா, வட்டியோடு வந்து எந்த விதமான தொடர்பை வச்சிடாதீங்க. இப்ப இது வந்து நமக்கு இன்னும் புரியல, நம்ம என்ன நினைக்கிறோம், இல்ல அதெல்லாம் வந்து சொல்லலாம், பைத்துல் மால்ல போனா உடனே பணம் கிடைக்குமா, இல்ல நம்ம தேவை அளவுக்கு நம்ம பணம் கிடைக்குமா, ஏன் தேவை அளவுக்கு பைத்துல் மால்ல பணம் இல்லைன்னு சொன்னா பணம் கொடுத்தாதானே அதுல இருக்கும், பணம் கேட்கும் பொழுதெல்லாம் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி, இல்லைன்னா அது நடத்தக்கூடியவர்களையோ செயல்படக்கூடியவர்களையோ அவர்களுக்கு வந்து கடந்த காலத்தில் செய்த ஏதாவது குறைகளை எடுத்து கூறி எல்லா இடத்துல நீங்க போய் பாருங்க, பைத்துல் மால் மையத்தை தான் கிடக்கும். ஆனா ஒரு பள்ளிவாசல் ஒரு ஜமாத்துன்னு சொன்னா அடிப்படையான விஷயம் என்ன, அங்க ஜமாத்தாக தொழுகை நடக்கணும், ஜமாத்தாக ஜகாத் கொடுக்கணும், இந்த ரெண்டுமே ஜமாத்தாக செய்ய வேண்டிய காரியம். தொழுகைக்கு மட்டும் எந்த இடத்திலேயாவது ஒரு பள்ளிவாசல் கட்டி அங்க ஒரு இமாமை சேர்த்து ஜமாத்தாக ஐவேளை தொழுகை நடக்கும். ஆனால் தொழுகை முடிச்சு அடுத்த பிரச்சனை என்ன, பொருளாதார பிரச்சனை, அதுக்கு வந்து பள்ளிவாசல்லையும் ஜமாத்திலேயே அமைப்பிலே தீர்வு கிடையாது. இருக்கிற எல்லா அமைப்பு எங்களுக்கு பொருளாதாரத்தை தாங்க என்ன சொல்றாங்க. இப்ப கூட சேலத்தில் போல அங்க ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஒரு கிளையே வந்து ஒரு ஜமாத் வந்து ஒரு இயக்கம் வந்து இல்லாம ஆக்கிட்டாங்க. என்ன காரணம், கிளைக்கு வந்து தலைமையில் இருந்து கடிதம் வருதா, நீங்க வசூல் பண்ணி தலைமைக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு. அப்ப கிளை வந்து தலைமையிட்ட கேட்டுருச்சா, நீ எல்லாத்தையும் வசூல் பண்ணி தலைமைக்கு அனுப்புனா எங்களுக்கு எப்படி செயல்படுறதுக்கு பொருளாதாரம், அதுக்கு நீங்க தனியே வசூல் பண்ணிக்கோங்கிற